ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். சரி, இப்போ தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு கப் சர்க்கரை, வாசனைக்கு ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், கட்டாயம் சேர்க்கணும்னு கிடையாது. தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் சர்க்கரை வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கால் கப் போட்டுக்கலாம். பர்ஃபி அப்படிங்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று சர்க்கரை போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காவை அளக்கும் போது அழுத்தி அளக்கக்கூடாது. தேங்காவை துருவும் போது அந்த ப்ரௌன் கலர் வராமல் துருவுனீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும். நான் கடையில் வாங்கியிருக்கேன், அதனால எனக்கு லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நீங்க வீட்டில் துருவும் போது அந்த ப்ரௌன் இல்லாம துருவுனீங்கன்னா பர்ஃபி நல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். சரி, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு கப் சர்க்கரை, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. பாருங்க, தேங்காய் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காவை வதக்காம தான் பர்ஃபி செய்கிறேன். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் நெய்யில் தேங்காவை லைட்டாக வதக்கிட்டும் நீங்கள் பர்ஃபி செய்யலாம். இந்த பர்ஃபிக்கு சர்க்கரை பாகு எடுத்து செய்யணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்ப நம்ம போட்டுக்க சர்க்கரை இளகி இந்த தேங்காவோட நல்லா சேர்ந்து வரும். இந்த பாருங்க, நம்ம போட்டிருந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப இந்த தேங்காவோட சேர்ந்து நல்லா திக்காய் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டீங்க அப்படின்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்கு ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது. நம்ம போட்டிருந்த சர்க்கரை இந்த தேங்காவோட நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி கரண்டியால் இப்படி எடுத்து இப்படி திருப்பி பாருங்க, நல்லா இப்படி வெள்ளை வெளியாக பூத்துட்டு வருது பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு பதம். நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இப்போ பாருங்க, தெரியும் நினைக்கிறேன், அப்படி நல்லா வெள்ளை வெளியாக அப்படி பொறிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் இங்கே ஒரு ட்ரேல கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொட்டிடலாம். இது லேசாக சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடு ஆறினதுக்கு அப்புறம் கட் பண்ண முடியாது. வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க, இப்போ இது லேசாக சூடு ஆறி இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா கட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு சூடு இருக்கும் போதே நீங்க பீஸ் போட்டுருங்க. இந்த பர்ஃபி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பர்ஃபி நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியா வந்துடும். இந்த பாருங்க, பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு.
நான் சொல்லியிருக்க மாதிரி கரெக்டான பக்குவத்தில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தேங்காய் பர்ஃபியை அட்டகாசமாக செஞ்சு முடிச்சிட்டோம். கட்டாயமாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தீபாவளி பலகாரத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.